வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெந்து தணிந்தது காடு அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நாங்கள் ரோகிணி தெரியல போய் அந்த மூவியை பார்த்தோம். ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் அந்த மூவியில் உட்காந்தோம். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது, நிறைய விஷயம் இம்ப்ரெஸ் ஆச்சு. எஸ்பெஷலி சிம்பு சாரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்த படத்தில் கம்ப்ளீட் சிம்பு சார் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. வாக்லேருந்து சரி, அவர் பேச்சு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். ஒரு ஸ்டோரிக்கு ஒரு நியூ ஆக்டர் எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக், அதுதாங்க வேறு லெவல். படத்தை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதுதான் கேரி ஃபார்வர்டே பண்ணுது. அந்த மறக்குமா நெஞ்சோன்ற சாங் வந்து ஒரு ஒரு இடத்துல அப்படியே தூவி விடுற மாதிரி இருக்கும், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் அந்த மல்லிப்பூ சாங் தாங்க தி பெஸ்ட்டாக இருந்தது. அது வந்து சிம்பு சார் என்ன ஒரு ஆக்டர், என்ன ஒரு டான்ஸருன்னு நம்மளுக்கு தெரியும். டான்ஸே ஆடாத ஒரு புது ஆள், ஒரு பழக்கமே எல்லாரும் எப்படி ஆடுவோம்னா அந்த மாதிரி ஆட விட்டுருந்தாங்க. அதுவுமே ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது எனக்கு. கௌதம் மேனன் வந்து இது கம்ப்ளீட்டாக அவரோட டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், இது கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நிறைய கௌதம் மேனன் டெக்ஸ்ட் இருந்தது. அந்த லவ் சீன்ஸில் வந்து அவர் முன்னாடி இருக்கிற படம்லாம் ஞாபகம் வந்தது. அப்புறம் ஹீரோ வந்து ராயல் என்ஃபீல்டு ஓட்டுற அந்த சீனு, அப்புறமா ஹீரோ ஹீரோயினுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ், அதெல்லாமே அவரோட டச் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீட்டான ஃபிலிம், பார்ட் டூக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் யாருமே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காமல் நார்மலாக படத்தில் போய் உட்காருங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். எஸ்பெஷலி சிம்பு சாரோட ஆக்டிங் கண்டிப்பாக எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆகும். என்ன டிஃபரெண்ட் இருக்குங்க? ஸோ வீட்டுக்கே அண்ட் வடசென்னை அப்படின்னா எது பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க? கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, கெரியர்லேயே இது பெஸ்ட்டான படம். வடசென்னைன்றது வேறு, அது வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் என்ன மாதிரி தான் இருக்கா? வடசென்னை இது வீட்டுக்கே இருக்குது, இன்ட்ரல் பிளாக் இருக்குது, அப்புறமா கிளைமேக்ஸில் அவர் பண்ணுறது கெட்டப் இருக்குது, படம் ஃபுல்லாகவே ஏறமா. சிம்போட எஃபோர்ட் எப்படி இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? செம்மையாக இருக்கு. 19 இயர்ஸ்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி அந்த பாடியிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வர்றாரு அந்த பாடி. சாட்டிஸ்ஃபேக்ஷனா? எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரொம்ப கழிச்சு சிம்பு நல்லா ஆக்ட் பண்ணி பார்த்து. தேங்க்யூ.